சொல்லப்போனோன்னா இந்த இஷ்யூவை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். சொல்லப்போனோன்னா டேர்டெவில் ரீஜியனில் நம்ம எலக்ட்ரா அப்படிங்கிற அந்த கேரக்டர், சொல்லப்போனால் ஃபீமேல் டேர்டெவில் வந்து கிங்பிங்கை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இஷ்யூ மூலமாக பார்க்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூவை நான் கவர் பண்ண மறந்துட்டதுனால ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இஷ்யூவை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ நல்லா அமையும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேக் ஸ்டோரியும் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி நம்ம டேர்டெவிலியான மேட் மோர்டாக்கை சந்திச்சாங்க, எப்படி காதலில் வீழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டுவாங்க. ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இவனுக்கு எங்களை பற்றி ஒவ்வொரு வருஷமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு ஏமாற்றம் எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மனுஷன் தான், ஆனா வேட்டையாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு மான்ஸ்டர், அது மட்டும் இல்லாம நீ அதுக்கு மேலே ஒரு மான்ஸ்டர். வில்சன் ஃபிஸ்க் இப்போ ஒரு மேயராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன யாராவது ஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாரையுமே அவனுக்கு கீழே வெறும் அடிமை மாதிரி வச்சுருக்கான். அவங்க எல்லாத்தையுமே ஒரு வெப்பால் ஒரு ஸ்டிக்கை டோஸ் பண்ணி அந்த பிளேடை வச்சு இதயத்தை கிழிச்சு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு சொல்யூஷனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது எங்களுக்கு ஈஸியாக தான் அமையும். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், எப்போவுமே ஒரு வழியை விட்டு இன்னொரு வழிக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. அதனால தான் நாங்கள் இப்போ அமைதியாக இருக்கோம். அதனால தான் அவன் இப்போ எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். வருஷத்துக்கு வருஷம் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், எனிமி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட வாய்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்படி சிறுத்தை கற்றுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் துன்னிப்பாக நுணுக்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கிளியராக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த ஃபைல்ஸ் எல்லாருமே இப்போது நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனோட நேரம் வந்திருக்கு, அதனால் அதை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னோடய ஃபைல் அது யார்கிட்ட இருக்கும்? ஃபிஸ்க்கு யாருக்கு கொடுத்துருப்பான்? இப்போ அவன் என்ன நோக்கி எப்படி வரப்போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த மெசேஜ் படி என்னோடய ஃபைல் யாருக்கோ போயிருக்கு. அவனுக்கு ஒன்று பிடிக்கும் முதல் தடவை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையில் அந்த முதல் உண்மையான டேர்டெவிலை காப்பாற்றிருக்கீங்கள, அதுவும் கை டு கை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்போ தானே. அவனுக்கு தெரியும் எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரியும். மேட் மோடாக் உண்மையிலே இவனை பற்றி சொல்லணும்னா என் வாழ்க்கையே அவனை சுற்றி தான் இருக்குது. ஹே, எனக்கு நீ இப்போ தேவை. என்னோட பிளான் மூலமாக அந்த ஹேண்டை டேக் டவுன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை நம்பணும். அது 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 கொஞ்சம் ஓஸ்டாக தான் இருக்கும். நீ எங்கே போயிருந்த? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் ஹீரோஸ்லாம் மீட் பண்ணணும். எனக்கு இப்போ தேவை நீ. எங்கே உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றினேன்? நான் நினச்சேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசலான்ட்டு. ஆனால் நீ இப்போ வீட்டுக்கு போக போறியா? நான் போயிருக்கக்கூடாது. ஃபிஸ்கை பார்க்குறதுக்கு நான் போயிருக்கக்கூடாது. என்னது எலக்ட்ரா, நம்மளுக்கு இப்போ பிளான் தேவை. நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தெரியல உண்மையில் என்னென்னு, நான் என்ன நினைக்கிறேன்னு. ஆனால் இந்த உலகம் இப்போ நெருப்பில் இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஆனால் நம்மளே அந்த நெருப்பில் விளையாட்டு பொம்மையை போடப்பட்டா அதனால தான் எனக்கு கொஞ்சம் பேட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம போகிற வழியில் விழுந்துட்டோன்னா? நம்ம ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இதுக்கு முன்னாடியே பல வகையான மிகப்பெரிய த்ரெட்டெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை அதே மாதிரி ஒற்றுமையாக தான் நம்ம இந்த விஷயத்தை செய்ய போகிறோம். அந்த ஃபிஸ்கை வின்னாக விட மாட்டோம். உண்மையில இதனால தான் இவனை பார்க்கும்போதில் எனக்கு அழகாகவும் எனக்கு தெரிஞ்சவும் மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒற்றுமையாக இவங்க ரெண்டு பேருமே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த சீன்லாம் நான் கட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சிங்கிள் பசங்களாக இருக்க நம்மளுக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் விருப்பம் தான் இருக்குது. ஸோ மேன் யா, டக்குன்னு ஓட விடுங்களா வீடியோவை, இதுவே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இவங்களோட டைலாக்கில் போயிடும். ஆண்கள்லாம் எப்போவுமே அவங்களோட லைனில் தான் இருக்காங்க. எப்போ அவங்க வேட்டையாடுறதை விட்டுட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க முதல்ல நம்மளுக்குள்ளே திணிக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஆளாக ஸ்டிக்கு தான் இருக்கார். சொல்லப்போனோன்னா இவர் கூட நான் 12 வயசுலேருந்து என்னோடய ட்ரைனிங் ஆரம்பித்தேன். அப்போ நான் வெறும் சின்ன பொண்ணு தான். உண்மையில் அப்போ அவரை பொறுத்தவரை அது மேட்ரே கிடையாது. நீ சீக்கிரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுற பணக்கார குழந்த. நான் வேணும்னா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டுட்டு போங்க, அப்படின்னு சொல்லட்டா? அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரே ஒரு மேட்ரு தான், அது வேற ஒன்றும் இல்லை, யுத்தம். ஆனால் அந்த வழியில் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அது உங்களை சக்ஸஸ்க்கும் கொண்டு போகலாம், இல்லைனா ஃபெயிலியருக்கும் கொண்டு போகும். நீ ரொம்ப ஆங்க்ரி ஆகுத எனக்கா? அந்த ஆங்க்ரி பீப்புளெலாம் சீக்கிரமாக இறந்துருவாங்க, அது மற்றவங்களுக்கு தேவையில்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ எனக்கு வயசு 12 தான். உண்மையில எனக்கு அப்போ வயசு 12 தான். அப்படியே நான் அவரோட ஒவ்வொரு விஷயமா பழக ஆரம்பித்தேன். எனக்கும் வயசாக ஆரம்பிச்சிது. திரும்பி சிக்க பார்க்க போனேன். கடைசியில் அவரோட பிளேஸை விட்டு போகும்போது கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே தான் நான் மேத்தை பார்த்தேன். ஸோ இப்படி இவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க காதல் விழுந்தது, அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பிளானும் இல்லாமல் வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே கோல்டி அப்படிங்கிற இவங்களோட பழைய ஃப்ரெண்ட் வரது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து சொல்லப்போனா ஒரு காஃபி குடிக்க போயிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்மேட் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேத் மோடாக் அவரும் இவங்க கூட தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே டச்சில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் டேர்டெவிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையில பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இவர் ரொம்ப பயந்தாராம். உண்மையில சொல்ல போனா நம்ம எதுக்குன்னா டேர்டெவிலோட பலம் மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக தான் பண்ணுறாரா, தப்பாக பண்ணுறாரா, அவரோட ஃபேத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும்போது எலக்ட்ராவுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது வால் மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு முறை அவங்க கேஜில் மாட்டியிருக்காங்க, ஒரு கூண்டில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் திடீர்னு ஒரு கேரக்டர் தெரியுறாங்க. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு கோல்டி பார்த்துட்டு என்ன பேய பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்துட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி பின்னாடியே போகிறாரு. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் மாற்றணும். சொல்லப்போனா காலங்கள் மாற ஆரம்பிக்குது. நான் அப்போ 17ன்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தேன். யாருன்னே அவள் தெரியாது. அவள் என்னை நோக்கி வந்தா, நினச்சி கூட பார்க்கல. உண்மையில என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, சத்தம் போட்டுட்டு தான் எல்லாத்தையும் அடிப்பியா? எப்போவுமே சத்தம் உள்ள பொருள் அடிக்கும் போது நம்மளோட பலத்தை காட்டுவோம், நீ சைலண்ட்டாக பண்ண மாட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் என்கிட்ட சொன்னான். அப்போ எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிது. சொல்லப்போனா ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான் சொல்லணும். ஆனால் அவகிட்ட இருந்த அந்த சின்ன குச்சை வச்சு என்னையை தாக்குனான். அதுலேயே என்ன கீழே தள்ளிட்டானா பார்த்துக்கோங்க. சொல்லப்போனா என்னால் அதில் வெண்ணாவும் இல்லைனாலுமே அவள் சொன்ன விஷயத்த நான் கேட்க ஆரம்பித்தேன். அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டீக் அதை பற்றி கவலையே படலை. உண்மையிலே யார் வின்னானா அப்படிங்கிறது. ஆனால் அவள் என்னோடய வாழ்க்கையை ரொம்ப விளையாட ஆரம்பித்தா. உண்மையில மேத்தோட வாழ்க்கையில் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் அதை ரொம்ப தள்ளி போடணும்னு நினச்சா. கடைசியில் காலம் வர வரைக்குமே மேத்துக்கிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நான் ஆக்கா பற்றி மேத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்கா என்னை எப்படி இருந்தாலுமே மேத்தை பற்றின ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா. நான் அதை செய்ய விடலை. அப்போ தான் அவள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக ஆரம்பித்தா. எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா. அது ரொம்ப வேகமாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஞ்சராகவும் இருந்துச்சு. என்னோடய ஸ்டெப் ஒவ்வொன்றுமே இறுதியை நோக்கி போணுச்சு. ஆனால் 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 நான் பார்த்த விஷயம் வேறு. ஆக்கா, இதுக்கு மேலே என்கிட்ட விளையாடாத, நீ எதுக்கு இங்கே என்னை கொண்டு வந்த, இல்லை அவள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கா, அவள் ஏதோ சொல்லணும்னு நினச்சிருக்கா எனக்கு. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் எதுக்காக எப்படி பண்ணா, இப்படி பண்ணால் அவள் வின்னாயிருவாளா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆக்கா எனக்காக பண்ணணும்னு நினச்சிருக்கா, அவள் என்னை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காளா? ஆனால் முன்னாடி என்ன ஒரு டூல் ஆஃப் ஹேண்டாக தான் வச்சுருந்தா. அப்போ நான் உண்மையில் சின்ன பிள்ளை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் நானாகவே இல்லை. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள அடித்து போட தான் நினச்சேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆக்காவோட ஐடியா படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வாழ தகுந்தவங்க கிடையாது, அவங்க வாழ்க்கையை என்னோடய கையில் விடக்கூடியவங்க அப்படின்னு சொன்னான். அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் கேட்டேன். உண்மையில் அவள் சொன்ன வார்த்தைகள் என்னோடய ஒவ்வொரு விஷயங்களையும் போணுச்சு. உண்மையில இருளை நோக்கி தான் போணுச்சு. அதுக்கப்புறம் தான் அவள் என்னோடய வாழ்க்கைக்குள்ளேயே என்னை உண்மையில தள்ளி விட்டா. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன், மேத்தை பார்த்தேன், அவங்க கூட சேர்ந்தேன். நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு அழகான காதல் கதை இதில் ஆரம்பிக்கணும். நான் இங்கே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன். என்னோடய பாஸ்ட்டை பொறுத்தவரை இப்போ மேத்துக்கு நான் தேவை. நான் இப்போ சிட்டிக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்டை டவுன் பண்ணணும் எல்லா விஷயத்துல இருந்தும். அது மட்டும் இல்லாமல் இதை விஷயம்லாம் பார்க்கும்போது என்னை யாரோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு வேளை அவனை பார்க்கணுன்னு நினச்சா ஆக்கா நான் அவனை பார்ப்போம். மேபி என்னை பொறுத்தவரை உன்னை அந்த நரகத்தில் இருந்தால் நான் அவனை காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லெந்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க எங்கே போகணும்னு நினச்சாங்கன்னா அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் போகிற வழியில் ஏதோ ஒரு மான் தெரியுதுன்னு சொல்லி வண்டியை திருப்பினாங்க. பட் வண்டியோட ஒவ்வொரு சைடுமே சரிய ஆரம்பித்ததுனால வண்டி கீழே விட ஆரம்பிச்சிது. சொல்லப்போனால் ஹைவேலேருந்து கீழே விழுறதுனால அந்த வண்டி அந்த பனியில் விழுறது மட்டும் இல்லாமல் அது இங்கே விழுந்ததை பார்த்துட்டு ஸோ இன்னும் ஆக்கா உயிரோடு தான் இருக்கா, இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அதனால் இவ்வளோ நம்ம முடிச்சு தள்ளிடுவோமே அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சொல்லப்போனால் நான் இவங்களோட பயணத்தில் வேகமாக போன இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு சின்ன ஒரு மாற்றத்தை தர ஆரம்பிச்சிது. உண்மையில அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இங்கே தாக்குதல் வேறு மாதிரி இருக்குது. அதனால இது ஆக்கா ஸ்டைல் கிடையாது. யார் ராணி அப்படின்னு கேட்டாங்க. வெறும் மனுஷன், எப்போவுமே போட்டிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். உலகத்தில் என்னை பற்றி யார் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பேர் ரேபன். நீ சின்ன அசாசியனாமே, அதனால தான் நான் உன்னை வேட்டையாட வந்திருக்கேன்.